வணக்கம் மக்கள் நீங்கள் பாதி கேட்குறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் டெட் புல் டூ ஸோ தொடர்ந்து நம்ம ஏகப்பட்ட எக்ஸ்பென்ட் படங்களை பார்த்திங்கனா அப்படி ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதில் கடைசியாக வந்த படம்னா கண்டிப்பாக அது வந்து டெட் புல் டூ தான் ஸோ டெட் புல் த்ரீ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு எப்போ வரும்னு தெரியல பட் டைம் லைன் படி இப்போதைக்கு கடைசியாக இருக்க படம் டெட் புல் டூ ஸோ எத்தனை பேர் இந்த டெட் புல் டூ பார்த்துருக்கீங்க உங்களை தான் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த படத்தில் இருக்க ஏகாப்பட்ட ஈஸ்ட்ரேக்ஸ் வந்து தானே அப்படி ரன் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்டது இருக்குது மாங்கு மாங்கனி ஈஸ்ட்ரேக்கு வேலை செஞ்சுருக்காங்க போலங்க அந்த அளவுக்கு நிறைய இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன் ஸோ வீடியோ லாங்காக இருந்தால் ஐ சாரி சரி ஓப்பனிங் ஷார்ட்லேருந்தே போயிடுவோம் ஸோ டெட்புல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி நம்ம லோகனை போட்டு கலாச்சிருப்பாரு ஸோ லோகன் படத்தில் நம்ம உள்வரின் எப்படி செத்துருப்பாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேட் பண்றப்போது ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவர் வந்து ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும் அவர் வாயில் இருக்க அந்த சிகரெட் துண்டை மேலத்துக்கு ஏறும்போது அது கரெக்டாக கேமராவில் பட்டு கீழே தெரியும் நீங்கள் நோக்கி பார்த்தாலே தெரியும் அஃப்கோர்ஸ் இது மூலியமா நம்ம டெட்புல் ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதே மாதிரி எக்ஸாக்டான ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்ணில் கூட காமிக்கப்பட்டிருக்கும் டெட்புல் கேபிள் இந்த மாதிரி ஆப்போசிட்ல சண்டை போட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ட ஒருத்தனோட பிளட் வந்து அப்படி கேமரால தெரிக்கும் அதை பார்த்து நம்ம டெட்புல் கூட அப்பப்போ ஷாக் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க ஸோ கேமராவும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லாமல் சொல்லாம சொல்றாங்க அதை தொடர்ந்து இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்புல ஒரு அக்யூரேட்டான மர்ஸ் நிறையா பார்த்துருப்போம் ஸோ காசுக்காக வேலை செய்கிற ஒரு மர்ஸ் நிறைய அசனா பாத்தீங்கன்னா இருப்பாரு ஸோ ஏகப்பட்ட வேலைகள் அவர் வந்து இருக்க அந்த சமயத்தில் ஒரு சீன் ஃபைட் வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை சர்க்கையா மாலை பண்ணிட்டு கேப்டன் அமெரிக்கா அதை பண்ண சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு சோ அபோஸ் கேப்டன் அமெரிக்காங்கிற உலகம் மட்டும் இல்லை நம்ம டிசி உலகத்தையுமே இந்த பக்கம் நம்ம டெட் பார்த்தீங்கன்னா கலைச்சிருப்பாரு முக்கியமா டெட்பூல் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்துக்காக வீட்டுக்கு லேட்டா வந்திருப்பாரு ஸோ அந்த டைம்ல நான் வந்து வெளியில் ஒத்த கூட சண்டை போட்டுருந்தேன் அவங்க அம்மா பேரும் மார்த்தாவா அது தெரியாம போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரணம் சொல்வாரு சோ அப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம பேட்மேன் சூப்பர் மேன் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட் பூல் ரெசை ரெண்டு பேருமே ஐஸ் பாக்சமயத்தில் ஐம் பேட்மேன் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ அகைன் பேட்மெண்ட்க்கு இவருக்கு என்ன பிரச்சனை தான் தெரியல அது நம்ம டெட் போல் இவரை போட்டு போலந்து எடுக்கும்போது நீ என்ன டிசி யூனிவர்ஸில் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலாச்சம் விட்டுருப்பாரு ஸோ டெட் போல் எல்லா யூனிவர்ஸுக்கும் பாரபட்சம்லாம் இப்போ போயிட்டு வராருங்க எப்படி தான் தெரியல அதை தொடர்ந்து இந்த படத்தோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அந்த இன்ட்ரோலேயும் நிறைய ஈஸியாக இருக்கு முக்கியமா ஓப்பனிங் ஷாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் ஒரு ஓப்பனிங் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு அதை தொடர்ந்து அவருடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் கீழே வந்து வெயிட் ஃபார் த ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம் அதாவது வெளிச்சம் வரவருக்கு வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் செத்து போயிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எழுதியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு டச்சுங்க சீரியஸ்லி அச்சோ அவருடைய கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் ஸோ பேங்கிறவங்க இந்த பக்கம் அந்த காமிக் புக்கில் இவருடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு கத்திக்கு அவர் பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காரு அண்ட் டேரக்டட் பை த ஒன் ஹூ கில்டு ஜான் விக்ஸ் டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனா எழுதப்பட்டிருக்கும் ஸோ ஜான் விக் டேரக்டர் டேவிட் லீச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் டேவிட் லீச் இந்த படத்தில் வச்சு கேம்பியும் கொடுத்துருக்காரு ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம கேபிள் ஒருத்தரை வந்து கீழே தள்ளி விடுவார் பார்த்தீங்களா ஸோ அவர் தான் உண்மையிலே டேவிட் லீச் இந்த படத்தோட டேரக்டர் ஸோ அவரும் கேமியோ கொடுத்தது உண்மையிலேயே நல்ல டச் தான் பட் அவசரப்பட்டு கொண்டிட்டு கிளப்பு அதை தொடர்ந்து நம்ம டெட் போல் ஏகப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சாகணும் சொல்லி ட்ரை பண்ணுவார் பட் எதுவுமே வந்து சூட் ஆகாது ஸோ அப்போ ஆலோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருப்பாரு அவர் கிட்டே இருக்கிற கொக்கைனை எடுக்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு விஷயத்தை ப்ரீவியஸ் படத்தில் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரெண்டு கிலோ கொக்கையின் கூடவே க்யூர் ஃபார் ப்ளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒளிச்சி வைக்கப்பட்டிருக்கும் முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட பாத்தீங்கன்னா சாவல் ஊட்டிட்டு போயிருப்பாரு சோ அந்த இடத்துல நீங்க பாபும் போது க்யூர் ஃபார் ப்ளைட்னஸ் பாத்தீங்கன்னா இயற்கை டெட்பூல் அதை வச்சு அந்த ஆலை குணப்படுத்தி இருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தெரியல மேபி டெட்பூல் திருவிழா குணப்படுத்துவோம் என்னமோ பொறுத்து பொறுத்தது பார்ப்போம் அதை தொடர்ந்து நம்ம ரசல் இன்ட்ரோ கொடுப்பாங்க ஸோ ரசல் வந்து பார்த்திங்கன்னா ஓபனிங் ஷாட்டில் எஸ்எக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க ஸோ எஸ்எக்ஸ் சொல்லும்போது சினிஸ்டர் ஸோ சினிஸ்டராக ஆல்ரெடி அப்போக்கிலிப்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எஸ்எக்ஸ் காப்பரேஷன் தான் இந்த பக்கம் நம்ம உள்வரினோட பிளட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிடைச்சியில் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் எஸ்எக்ஸ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல மேபி நம்ம டெட்பூல் த்ரீல சினிஸ்டரே வில்லனாக வரலாம் வந்தால் நல்லாயிருக்கும் அதை தொடர்ந்து டெட்பூல் சாக ட்ரை பண்ணுவார் அவரால் முடியாது அதனால் இந்த பக்கம் கால்சஸ் அவரை எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா டெட்போல் திரும்ப அதை பழைய காமெடி அடிப்பார் என்னடா இவ்வளோ பேர் எக்ஸ்பென்ஷன் யாருமே இல்லையா முதல் படம் அவ்வளோ காசு பண்ணிச்சே ஸோ அதை கொஞ்சம் காசு கொடுத்து சில பேரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்போம் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பென் நிற்கிறதா உங்களால் பார்க்க முடியும் ஆனால் முன்னாடியே சொன்னால் இந்த படம் தான் எக்ஸ்பென்ட் டைம்லேயே கடைசி படம் சொல்லி பிகாஸ் அந்த பேக்ரவுண்டில் நிற்கிறவங்கள ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருப்பாங்க ரெண்டு பேருமே நம்ம ஜீன் கிரே அண்ட் மிஸ்டேக் அவங்க ரெண்டு பேருமே அந்த டாக் பினிக்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா செத்து இருப்பாங்க செத்தவங்க உயிரோட வர முடியல அதுக்காக தான் இடத்துல அந்த ஒரு டச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த டெடிகேஷன் பிடிச்சிருக்கு அந்த கண்டித்திய சூப்பராகவே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அதை நம்ம கேபிளோட இன்ட்ரோ கேபிளோட இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்பிளான கலர் ஷாட்ல தான் நடந்திருக்கும் எதுக்கு எப்படி வச்சாங்க நல்லாவே தெரியும் ஜார்ஜ் இருந்தா தேனோஸ் அந்த கேரக்டர் வந்து பிளே அந்த பர்பிள் கலரிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கேபிள் இந்த உலகத்துக்கு வந்துட்டா அந்த இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த குண்டா இருக்கவர் வந்து மேட் ஸோ அவருக்கு தான் உருவமே தெரியாத அளவுக்கு செம்ம வேற மாதிரி மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க பட் ஏன் அப்படி பண்ணாது தான் தெரியல மேக்கப்பே போட்டிருக்காங்கன்னா வேற ஒரு கேரக்டருக்கு போட்டுருக்கலாம் பட் மேட் அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஒரு நல்லாவே இருந்துச்சு ஆல்சோ அவங்க ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பிளே ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த பாட்டை நீங்கள் அப்படியே கார்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஒன்ல கூட பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கலாம் எதுக்கு இந்த பாட்டை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல பட் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி ரெப்ரெசென்ட் பண்ண உதவுமா அகேன் நம்ம ஜாஸ் ப்ரோலின் டேனஸ் அப்ளை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அகேன் டீஸ் பண்ணுறாங்க போல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் போல் எக்ஸ்பெண்ட்ல ஒரு ட்ரெயினியாக இருப்பார் எக்ஸ்பெண்டாக இருக்க மாட்டார் ஸோ அதுக்காக அவர் போட்டுக்க ஷர்ட்டில் கூட பேக்கில் வந்து ட்ரெயினிங்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபைவ் ஃபிஸ்ட்டை பார்த்து நீ நலவனாக வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக போட்டு கலாச்சிட்டு இருப்பாரு அதனால ஃபைவ் ஃபிஸ்ட் தூக்கி அடிச்சுடுவார் பார்த்துக்காங்க இந்த பக்கம் நம்ம டெட் போலில் டெட் போல் விழுந்த இடத்துல ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த சீரியல் பாக்ஸில் இவர் பார்த்தீங்கன்னா சைன் வச்சுட்டு அங்கே வந்து கிளம்புவார் அந்த சைனை பார்த்தீங்கன்னா ரயன் ரெனால்ஸ்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கும் அண்ட் அந்த கவர் பிக்சர்லாம் நம்ம ஹியூ ஜாக்மன் இருக்கிறது அவங்களால கிளியராக கட்டாக பார்க்க முடியும் தக்காளி எத்தனை எத்தனை ஃபோர்த் வரது பிரேக் பண்ணிட்டு இருப்பாருங்களேன் அதை தொடர்ந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் பூல் இந்த பக்கம் அந்த ஃபைவ் ஃபர்ஸ்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது எனக்காக யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஸோ இதை லைட்டாக ஃபோர் ஷாட் பண்ணுறாங்க ஸோ படத்தோட எண்டில் நம்ம டெட் போல் இந்த மாதிரி ரசலுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனுக்காகவும் வாழ்றதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிய வச்சிருப்பாரு அகேன் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன ஒரு வார்த்தையை கடைசியில் ஃபோர் ஷாட் பண்ணுறது நல்லாவே இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரசலை காப்பாற்றுறதுக்காக அவரே ஆப்போசிட்டில் சண்டை போட ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஐஸ் பாக்ஸில் போட்டுருவாங்க ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரசல் வந்து அஃப்கோர்ஸ் அந்த நம்ம ஜெகன் மீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம் நம்ம டெட்பூலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் நம்ம கேபிளை பார்ப்பாரு ஸோ கேபிளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பவர் எல்லாத்தையுமே வர வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேபிள் வந்து ரசலை காப்பாற்றணும்னு சொல்லி தனக்கான ஒரு டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாரு ஸோ எக்ஸ் ஃபோர்ஸ் ஸோ அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாருடைய ஃபோட்டோவையும் பேக்கில் இருக்கிற போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கத்தியில் தான் குத்துவாரு பட் டாபினோட ஃபோட்டோவை மட்டும் இந்த மாதிரி ஒரு பின்னால் பார்த்தீங்கன்னா குத்து வச்சிருப்பாரு ஸோ அஃப்கோர்ஸ் கத்தையில் குத்துனவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க பின்னால் குத்துனா நம்ம டாமினம் பார்த்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்காங்க அகைன் அடுத்து நடக்க போகிறதா லைட்டாக ஃபோர் ஷேட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து எல்லாருமே அந்த பிளேன் வந்து குதிக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரியே கம்மிக்கப்பட்டிருக்கும் அகெயின் எக்ஸ் ஃபோர்ஸில் பட் அதில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷர் ஸோ வேனிஷர் ஆக்சுவலாக நம்ம பிராட் பிட் ப்ளே பண்ண கேரக்டர் ஸோ மேட் டமன் பிராட் பிட்னு சொல்லி ரெண்டு மிகப்பெரிய கேரக்டர்ஸை அப்படியே கண்ணுக்கு தெரியாமலேயே பார்த்தீங்கன்னா மரிய வச்சுட்டாங்க அது ஒரு ரன்னிங் ஜோக்காகவே இருந்துச்சு ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பிராட் பிட் இந்த ரோலுக்கு எவ்வளோ காசு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க வெல் டெக்னிக்கலாக காசே வாங்கல நம்ம ரயன் ரனல்ஸ் கூட ஒரு சின்ன டீ டீ மீட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரன் ஸோ டெக்னிக்கலா டீ தான் இவர் வாங்கின காசு ஸோ ரைண்ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு கணக்கெட்டு இருபது கேரக்டர்ஸ்க்கு எதுக்குனா நாங்கள் வந்து காசை கொடுக்கணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு மேட் டேமன் அண்ட் பிட்ட கொஞ்சம் கண்ணில் இன்னும் அதிகமாக காமிச்சிருக்கலாம் பட் காமிக்காமலே மரிய வச்சிட்டாப்பா அண்ட் எல்லாருமே கீழே இறங்குற அந்த சமீதியில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் அண்ட் கட்டா நம்ம ஸ்டான்லியோட ஈஸ்டரகை பார்க்கலாம் ஸ்டான்லியோட கேமியோ கிடையாது ஸ்டாண்ட்லியோட ஈஸ்ட் ஸோ பக்கத்தில் ஒரு வால் அதாவது சவுத்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லியோட ஃபோட்டோ வந்து வரையப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்டுக்கும் கேமோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது

அதை தொடர்ந்து நம்ம டெட் பல்லன் கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும் போது நம்ம கேபிள் ஷூட் பண்ணுற எல்லா புல்லட்ஸும் நம்ம டெட் பல்ல தொலைச்சிட்டு போயிட்டே இருக்கும் அவர் வந்து ட்ரையே பண்ண மாட்டார் தடுக்கிறதுக்கு இதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பென் ஆர்ஜினில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா புல்லட்ஸுமே வந்து தடுத்து வெட்டி ரெண்டாக பழந்துருப்பாரு பிகாஸ் அந்த டைமில் அவருக்கு ஹீலிங் ஃபேக்டர் கிடையாது ஒரு புல்லட் படுத்தாலும் அந்த வந்து செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயமே அவருடைய டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு பட் இந்த இதெல்லாம் நம்ம டெட் பலுக்கு சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருப்பார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புல்லட்ஸ் அவர் உடம்புல தாவிட்டே இருக்கேன் ஸோ ஏன் இது ஒரு அகேன் நல்ல கண்டினியூட்டி தான் நம்ம டெட்பூலோட அந்த மன நிலமைய நம்ம கிட்ட தெல்ல தெளிவாகவே காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அண்ட் இந்த இதில் பார்த்திங்கனா நம்ம ஜகர்நாட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ஜகர்நாட்டை பார்த்தா நம்ம டெட்புலுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும் ஸோ அவர் வந்து ஆமாம் நீ அன்கானி ஒன் எயிட்டி த்ரீல வந்துருக்கல்ல அந்த காமிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அன்கானி ஒன் எயிட்டி த்ரீயில் தான் நம்ம கலர்ஸஸ் அண்ட் ஜகர்நாட் சண்டை போடுவாங்க ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட எண்ட்லேயும் வச்சிருப்பாங்க ஸோ அதை இந்த இடத்துல லைட்டாக ஃபோர் அட்ரோ பண்ணுறாங்க ஸோ இதை தொடர்ந்து அஃப்கோஸ் ஜகர் நம்ம டெட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாக பிச்சு போட்டுட்டு போயிடுவாரு ஸோ வீட்டுக்கு வந்த டெட் பூவில் அவருக்கு கால்லாம் வளர மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுல தான் நம்ம கேபிள் வந்து நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ டைம் ட்ராவல் ஆக்சுவலாக வரதுக்கு ஒன்று போகிறதுக்கு ஒன்று அவ்வளோ ஜூஸ் தான் இந்த பக்கம் அந்த டிவைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் டெட் போன் த ஜஸ்ட் லேசி ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அஃப்கோஸ் இதே மாதிரி தான் நம்ம அவன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கோம் ஏன்னா அவன் ஒரு சின்ன தியரி கூட இருக்குது பிம்பார்ட்டிகல்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா பாஸ்ட்டுக்கு போய் ஏகப்பட்ட பிம்பார்டிகல்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் போயிருக்கலாமே அப்படிங்கிற தாட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கான விளக்கம் கொடுக்கல பட் ஸ்டில் லேசி ரைட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நம்ம ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த ரியல் வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரைட்டர்ஸ் பாவம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அது இல்லாமல் நம்ம ஜகன் நாட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது ஆக்சுவலாக டெட்புல் தானா ஐ மீன் ரைன் ரெனால்ஸ் தானா நீங்கள் கிரெடிட்ஸில் பார்க்கும்போது கூட அந்த ஜகன் நாட்டுக்கு ஆஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனா எழுதப்பட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் டாக்டர் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ டாக்டர் ஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் டொர்மாமாவுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது பெனடிக் கம்பர் பஸ் தான் ஸோ ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் ரெண்டு பேருமே ஓராலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க ரெண்டு படத்துக்கும் அது ரொம்ப பேரலாம் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த இடத்துல நம்ம டெட் பூல ஆக்சுவலாக ரெண்டு பிச்சு போட்டுட்டு போயிடுவாள் சோ அவருடைய சூட்டும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும் ஸோ அடுத்த ஷாட்லேயே அவருடைய சூட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக் டேப் வந்து ஓட்டப்பட்டிருக்கும் ஸோ டேப் வச்சு அவருடைய சூட் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாரு நல்லா வருவா டெட் பூல் நல்லா வருவா நம்ம ரசல் அண்ட் ஜகனா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம ரசல் ஜெகநாட்டை பார்த்து நீ அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிறதுக்கு காரணம் உன்னோட பிரதர் உன்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜகனன் ஆமா பட் அவன் வீல் சேர்ல இருக்கான் ஸோ ரெண்டு பேருமே ஈவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கோர்ஸ் நம்ம ஜெகனோட பிரதர் வந்து ப்ரொஃபசர் எக்ஸ் அதை தெல்ல தெளிவாக சொல்லல பட் இந்த டைலாக் மூலியமா லைட்டாக ஹின் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம டண்ட மாதிரியே இவர் வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறதுக்கான காரணமும் அதுதான் ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஜகனன் மேல ஏறிக்கிட்டு சன் இஸ் கெட்டிங் ரியல் அப்கோர் நம்ம பிளாக் விடோ எப்படி தான் பார்த்தீங்கன்னா காம் டவுன் படுவாங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம டாமினோவே இந்த பக்கம் டெட் பூ பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக் விடோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு பிகாஸ் அவங்க கருப்பாக இருக்க ஒரு பிளாக் விடோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டீஸ் பண்ணுறாங்க பட் மார்வல் அண்ட் டிசி கேரக்டர் போட்டு வெலாசி தள்ளியிருக்காரு சீரியஸ்லி டெட் பூல் அதை தொடர்ந்து நம்ம கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலாக அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவாரு அதாவது அவருடைய இதயத்தை தொலைச்சிக்கிட்டு அது போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கோம் ஸோ இதே மாதிரி தான் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க அவங்களுடைய இதயத்தை தொலைச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா ஷாட் ஒழுந்திருக்கோம் ஸோ வெனசா செத்த மாதிரியே தான் இந்த பக்கம் டெட் போலும் செத்து இருக்காங்க பட் திருப்ப கேபிள் வந்து டைம் ட்ரெவல் பண்ணி காப்பாற்றிட்டாரு அவ்வளோதான் அதை தொடர்ந்து டிபிள்ஸ் ஆகிற அந்த டைமில் நல்லா க்ளோஸ் அப் வைங்கடா அகாடமி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அகாடமி அவார்ட்ஸ் நம்ம ஆஸ்கார தான் அவர் லைட்டாக இந்த டீஸ் பண்ணுறாரு ஸோ அந்த நடிப்பு காட்சி ஆஸ்கார் தாங்கடா அப்படின்னு நம்ம டிபிள் கேட்குற மாதிரி தான் இருக்கு அதை தொடர்ந்து அவருடைய கழுத்தில் இருக்க அந்த காலரை கலட்டும் போது ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம டாமினை பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் சொல்லுவாங்க ஏன் செவன் சொன்னாங்கன்னா வெல் அந்த இடத்துல ஏழு பேர் இருக்காங்களே ஸோ பாசிபிளி அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம செவன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் பட் அது ஓகட்டும் ஆச்சு பரவாயில்ல ஸோ அதை தொடர்ந்து நாம டோபேன்டர் காரை வச்சு இடிச்சு தள்ளி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரணகளம் பண்ணி இருப்பாரு சோ டெட் பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டோபேன்டர பார்த்து பிரவுன் பேந்தர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ எதுக்கு அப்படி சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வேறசா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அவசியம் கிடையாது அத ஃபாலோ பண்ணி இந்த சீக்வென்ஸ் டேபை மிஸ் பண்ணிட்டதுかな வாய்ப்புகள் இருக்கு சோ ஃபைனலா எல்லாரும் கிளம்பிட்டப்புறம் அந்த ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா एक्सपான்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ನಿಮಗೆ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜகனட்uire தான் இருக்காரு அவர் எஞ்சே வரமதி பாத்தீங்கன்னா காமிக்க பட்டுறோம் சோ பாசிபிளி டெட் பல் இவரே வில்லனாவும் வரலாம் ஏன்னா ஜகனட் ஆல்ரெடி காம்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் பட் எந்த ஒரு ஆக்டரையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகா கேஸ்டே பண்ணலங்க சீரியஸ்லி நம்ம ஜெகநாத் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிஜி அண்ட் ரயன் ரெனல்ஸ் வாய்ஸ் ஏன்னா அந்த கேரக்டருக்கு காசு இல்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணாங்களா பேசாம இதுக்காச்சும் நம்ம பிராட் பிட் வந்து கேஸ்ட் பண்ணிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க சோ இது வரைக்கும் பி ஜி தேர்டின் ஈஸ் சோ இதை தாண்டி எயிட்டீன் பிளஸ் ஈஸ் ரெக்ஸ் இருக்கு சோ இந்த ஈஸ் ரெக்ஸ் கண்டிப்பா நீங்க சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா கேட்க வேணாம் கட் பண்ணிட்டு கிளம்பிடுங்க இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க அந்த ட்ரக் கிளம்பும் போது பேக்ரவுண்ட்ல அந்த நம்பர் பிளேட் பாத்தீங்கன்னா ஃபோகஸ் பண்ணப்பட்டிருக்கும் வெள்ள அந்த நம்பர் பிளேட் கீழர் ரெண்டு தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா அதை எதுக்கு போக்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியுது உங்களுக்கு புரியுதா அதை தொடர்ந்து நம்ம புல் வந்து இருப்பாரு அந்த லோஷன் இன்னைக்கு வேலையே செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்க வேர் வந்து இப்போதான் பண்ண கொஞ்சம் நல்லா அமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு வெல் எதை வச்சு வெள்ளை கலர்ல வேலை இருக்கே சரி சரி உடுக்க அதுக்கப்புறம் நம்ம ஜகர் நாட்டை பார்த்த புல் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பேண்ட் வந்துட்டேன் வெள்ள பேண்ட் போட்டு வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு வெல் ரத்த வரது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டுக்காக தான் இப்போதைக்கு ரெட் சூட் போட்டுருக்காரு அப்ப எது வரது தெரியக்கூடாதுக்காக இப்போதைக்கு வெள்ளசூர் போட்டு தான் நல்லா இருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணுறது எனக்கு சத்தியமாக புரியல மேபி இது படத்தோட எண்ட்ல அவருடைய ரெட் சர்ட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் பட்டு வெள்ளையா மாறி இருக்கும் ஸோ அதை ஃபோர் ஷார்ட் பண்ணுறாங்களா இல்லை வேற ஏதாவது சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கணும் இதோட டெட் பட் உள்ள இருக்க எல்லா இஸ்ரீஸ் பார்த்தீங்கன்னா முடியுது ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணி தான் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் கோஸ் உங்களுக்கு டெட் பூல் பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணி தேடி நான் உங்களை தான் ஒரு ஆசமான வடிவில் மீட்பட்ட என்ன தெரியும் ஹேஃபன் கேஸ் வாட்டா